அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி அருகே காவலர் மீது கத்தியால் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. திருச்சி செல்போன் பறிப்பில் ஈடுபட முயன்று தப்பியோழர்களை பிடிக்க முயன்ற போது காவலர் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி சிந்தாமணி அண்ணாசலை அருகே வேகமாக ஓடிய சிறுவர்களை தடுக்க முயன்ற போது காவலர் மீது கத்தியால் தாக்குதலானது நடைபெற்றிருக்கிறது. காவலரை தாக்கியதாக 3 சிறுவர்கள் உட்பட 4 பேரை பிடித்து காவலர் விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. கடந்த சில நாட்களாகவே திருச்சி மாநகரத்தில் செல்போன் பறிப்பு சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற்று வந்த நிலையில் இதனை தடுக்க திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினி கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறார். இந்த சூழலில் திருச்சி சத்திரம் பேருந்தே ஒரு நபர் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது மர்ம நபர்கள் சிலர் அவரை நிறுத்தி அவரிடம் இருந்த செல்போனை பறிக்க முயற்சித்துள்ளதான். அப்போது அந்த நபர் அங்கிருந்து தப்பி சத்திரம் பேருந்தை அருகே உள்ள புறக்காவல் நிலையத்துக்கு சென்று அங்கு பணியில் இருந்த தலைமை காவலர் பரமசிவன் தெரிவித்தார். இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு வழிபறியில் ஈடுபட முயற்சித்த நபர்கள் அங்கு யாரும் இல்லை. இதனிடையே திருச்சி சிந்தாமணி அண்ணாசிலை அருகே சிறுவர்கள் சிலர் வேகமாக ஓடியுள்ளனர். அப்போது அங்கு ரோந்து பணியில் இருந்த கோட்டை காவலிலே முதல்நிலை காவலர் அப்துல் காதர் என்பவர் அவர்களை நிறுத்தி விசாரித்த போது அதில் ஒருவர் அப்துல் காதரை கத்தியால் காது பகுதியில் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். அப்துல் காதர் இது குறித்து சக காவலர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற காவலர்கள் அப்துல் காதரை அப்பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் வழிபறியில் ஈடுபட்ட முயன்ற நபர்கள் அப்துல் காதரை தாக்கியது என தெரிய வந்தது. இது தொடர்பாக ஸ்ரீரங்கம் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுவனை போலீசார் பிடித்து விசாரணை மீது மேற்கொண்டனர். மேலும் இந்த விசாரணையில் 3 சிறுவர்கள், அதாவது 3 சிறுவர்கள் 16 வயதுக்கு உட்பட்டவரும் ஒருவர் சேலத்தைச் சேர்ந்த ராம்குமார் என்பவரும் தெரிய வந்தது. இதனை அடுத்து ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த 2 சிறுவர்கள் மற்றும் 3 சிறுவர்கள் மற்றும் ராம்குமாரை சிந்தாமணி பகுதியில் மறைந்திருந்தனர். அவர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக 3 சிறுவர்கள் மற்றும் ராம்குமார் ஆகிய 4 பேரும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் தொடர்ந்த வழிபறி ஈடுபட்டு இதனை தடுக்க தவறிய 88 காவலர்களுக்கு விளக்கம் கேட்டு 88 காவலர்களும் விளக்கம் அளித்துள்ளனர். மாநகர காவல்துறை ஆணையரிடம் இரவு நேரங்களில் பணியில் மெத்தனம் காட்டினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர காவல்துறை ஆணையர் எச்சரித்த நிலையில் திருச்சை தடுத்த காவலரை கத்தியால் காது கோயில் குத்திய சமூக பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.